எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு அலகு இரண்டு வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை கற்றலின் நோக்கங்கள். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் வலிமை மற்றும் எழுச்சி, பிளாசி போர் மற்றும் பக்சார் போரின் நிகழ்வுகள் மற்றும் தாக்கம், கர்நாடக போர்கள் மற்றும் மைசூர் போர்கள், காலனி ஆதிக்க நாடுகளின் இராணுவ வளர்ச்சி, உள்நாட்டு நிர்வாகம், துணைப்படை திட்டம் மற்றும் வாரிசு இழப்பு கொள்கை, இதை பற்றி தான் இந்த பகுதியிலும் இரண்டாம் பகுதியிலையும் நம்ம பார்க்குறோம். மாணவர்களே, இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி நிறுவப்படுதல் எப்போ ஆட்சி நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா, பிளாசி போர் 1757 நடக்குது. வங்காள நவாப் அலிவர்திகான் 1756 இறந்த பின்பு அவரது பேரன் சிராஜ் உத்தௌலா வங்காளத்தின் அரியணை ஏறினார். இந்த சிராஜ் உத்தௌலாவினுடைய பலவீனத்தையும் புகழற்ற நிலைமையும் தனக்கு சாதகமாக்கிய ஆங்கிலேயர்கள் அவரது அதிகாரத்தை கைப்பற்ற முனைந்தனர். ஆங்கிலேயரின் இத்தகைய எண்ணத்தை புரிந்து கொண்ட சிராஜ் உத்தௌலா அவர்களுக்கு பாடம் புகட்ட எண்ணினார். அப்ப கல்கத்தாவில் உள்ள அவர்களது குடியேற்ற பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி வங்காளத்தின் காசிம் பஜாரில் அமைந்துள்ள வணிக மையத்தை காப்பாற்றார். 1756 ஜூன் 20 அன்று ஆங்கிலேயரின் வில்லியம் கோட்டை நவாப்பிடம் சரணடைந்தது. ஆனால் ஆங்கில படை தளபதி ராபர்ட் கிளைவ் கல்கத்தாவை மீட்டார். இறுதியாக 1757 பிப்ரவரி 9 நடைபெற்ற அலிகார் உடன்படிக்கையின்படி சிராஜ் உத்தௌலா ராபர்ட் கிளைவின் நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்று பின்னர் மார்ச் 1757 பிரெஞ்சு குடியேற்றமான சந்திரநாகூரை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினாங்க. இந்த பிளாசி போரானது சிராஜ் உத்தௌலா பிரெஞ்சு கூட்டணிக்கும் மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே 1757 ஜூன் 23 நடைபெற்றது. இந்த போரில் சிராஜ் உத்தௌலாவின் படைகளை ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் படைகள் தோற்கடித்தன. இந்த போரின் முடிவில் ஏற்பட்ட குழப்பத்தால் கம்பெனி வங்காள கருவூலத்தின் மூலம் கிடைத்த பெரும் செல்வத்தை கொண்டு இராணுவத்தை பலப்படுத்தியது. இந்த பிளாசி போர் வெற்றி ஆங்கிலேயரது அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வைத்தது மட்டுமல்லாமல் அடுத்த 2 நூற்றாண்டுகளுக்கு அவர்களது ஆதிக்கத்தை நீடிக்கவும் செய்தது. இருட்டறை துயரச் சம்பவம். சிராஜ் உத்தௌலாவின் படை வீரர்கள் 146 ஆங்கிலேயர்களை சிறைப்பிடித்து கல்கத்தாவின் வில்லியம் கோட்டையில் காற்று புகாத ஒரு அறையில் இருட்டறையில் ஒரு இரவு முழுவதும் அடைத்து வைத்திருந்தனர். மறுநாள் காலை அறையை திறந்தபோது அவர்களில் 123 பேர் மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க. இது வரலாற்றில் இருட்டறை துயரச் சம்பவம் என்று அழைக்கப்படுகிறது. 1757 நடைபெற்ற பிளாசி போரின் வெற்றி ஆங்கிலேயரது அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வைத்தது. ராபர்ட் கிளைவ் அயோத்தி நவாப் சுஜா உத்தௌலாவுடனும் முகலாய பேரரசர் இரண்டாம் ஷா ஆலமுடனும் தனித்தனியாக ஒப்பந்தம் செய்து கொண்டதன் மூலம் வங்காளத்தில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்துட்டார். 1748 நடைபெற்ற முதல் கர்நாடக போர் ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசுரிமை போரின் முடிவில் ஏற்பட்ட ஐலா சபேல் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது. 1749 முதல் 1754 நடைபெற்ற இரண்டாம் கர்நாடக போர் பாண்டிச்சேரி உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது. ஐரோப்பாவில் வெடித்த 7 போரே இந்தியாவின் 3 கர்நாடக போருக்கு இட்டு சென்றது. இது எப்போ நடந்துச்சு தெரியுமா? 1756 முதல் 1763 நடைபெற்றது. இது பாரிசு உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது.